வணக்கம் நண்பா நண்பி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ யூஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்களுக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்தோன்னே ஃபோட்டோஸாக வந்து ஆட் பண்ண சொல்லும். அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடில் இந்த கீர் ஐக்கன் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இரண்டாவதாக இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 வச்சுட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோ. நான் வந்து கம்மியான ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். மாதிரி உங்ககிட்ட நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து செட்டிங்ஸ் பண்ணோம் இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு ரேஷியோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் கூட 1:1 அந்த ரேஷியோக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் நண்பி. அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு கேட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் போங்க. இதில் போயிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டே வாங்க. அப்படியே தள்ளிட்டே வாங்க லாஸ்ட் அவங்க ரன் பண்ணி மேலே தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஆ ஓகே இந்த பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படினால இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காமிக்கு. நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா, பேக் வந்து நான் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து எப்படி ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்து நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து ஒரு 3 எஃபெக்ட் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற முதற்கொண்டு இருக்குது. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் கலர் கூட இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஒரு கலர் இருக்குது, ரெண்டாவது ஒரு கலர் இருக்குது, மூணாவது கலர் பார்த்திங்களா. இது எப்படின்னா ப்ளூ கலர் இருக்குது, மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணல. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் மாற்றி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 தான் இருக்குது. இந்த எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நண்பன் நண்பி. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டுக்கிற நண்பன் நண்பி, நான் வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லையா, இந்த இருப்பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் வந்து என்ன ஃபார்மெட் சப்ளன் பட்டு அந்த ஃபார்மெட் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். இந்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து சேவ் ஆகிரும். இதை பார்த்திங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கெயின் மோஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு 1:1 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து கம்மியான ஃபோட்டோஸ் ரன் பண்ணி, அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 தான் வந்துருக்கு. ஓகேங்களா, நிறையா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது மாதிரி தான் உங்களுக்கு எல்லோ பாக்ஸ் வரும். ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்படியே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டீங்க. எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்னர் ஃபுல்லாக ஷேடோ மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ப்ளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இரண்டாவதாக இந்த எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கையை வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா, கொண்டு வந்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி பார்த்து அவ்வளோதுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறேன் மணி. ஓகேங்களா, எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளர் எஃபெக்ட் வந்து கரெக்டாக போதுமானது அளவுக்கு இருக்குது. பட் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து சரியாக பத்தலை இல்லை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 5, 6 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான செட் பண்ணிங்க. ஓகேங்களா, செட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து
இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி பார்த்து அடுத்தது ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறேன் நண்பன் பி. ஓகேங்களா, ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா கதர் லோஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க, குரோமாக்கி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் அப்படின்னு சொல்லி இருக்கும், உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனபிள் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா, எனபிள் பண்ணிட்டு சரியாக மாறுதுங்கன்னு சொல்லி பாருங்கள், அதுக்கு அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து 30 வச்சுக்கோங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கலையா, அதே நம்ம வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஏரியா பார்த்திங்கன்னா பெருசு படுத்திக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னு ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாக்ஸ் உடனே வச்சுங்க, தேவையான அளவுக்கு அதாவது அந்த பாக்ஸ் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு சென்டு பேக் வேர்டு உங்கள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. தப்பி தவறி கூட சென்டு பேக் கொடுத்துடாதீங்க, பிளர் ஃபீடு பின்னாடி போயிடும் ஓகேங்களா. அது வந்து சென்டு பேக் வேர்டு மட்டும் கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணு, கரெக்டாக அந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி பார்த்து வைங்க நண்பன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு க்ராப்பிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கோடுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கிறேன் நண்பன் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியாக கிராப் பண்ணிட்டேன், டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்துங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி மிச்சு வந்து ஆட் பண்ணி நான் டெம்ப்ளேட் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி வந்து ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்க, பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து வச்சு பண்ணி ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஒன்று வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணி பார்த்து அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன் பண்ணி ஓகேங்களா. ட்ராக் பண்ணி இதை கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். ஓகே ஓகே, பெருசாக வச்சு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா ஆப்ஷன் போங்க, பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு, இதை பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணிருப்பாரு அவ்வளோதுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒன்று வச்சேன் ஓகேங்களா. இப்படி ஒன்று வச்சுட்டு ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, க்ராப்பிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் போங்க. இதில் போயிட்டு மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிங்க. பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்து டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ இதான் பண்ணணும், முடிஞ்சிச்சு. இப்போ கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு எக்ஸ்போர்ட் வந்து ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோ வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆட் பண்ணி லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒன்றா தான் வைக்க போகிறோம், இந்த இடத்துல சரியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி தான் லைட் சைடில் மெயின் ஆப்ஷன் மேலே வாங்க, க்ராப்பிங் ஆப்ஷன் போங்க, மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ண நம்ம ரெண்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணி லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த வட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக பார்த்து செட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு வரையில் வச்சா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பெருசாக வேணும் நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் பண்ணி ஓகேங்களா. ஜூம் அவுட் இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெருசாக இருக்கா அப்படின்றது தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. வீடியோக்கு முன்னாடி வந்துங்க. வந்துட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரவுண்டில். அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முன்னாடி மேடம் ஓகேங்களா. ஏன்னா சரியாக வந்து உட்காராம இருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அம்புக்குடி இருக்கு இல்லையா, இதை கொண்டாந்து வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டாந்து வச்சுங்க. இந்த மாதிரி வச்சுங்க, வாட்ச் ரைட் சைடில் மெயின் ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கூட ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஜூம் அவுட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு ஃப்ரேமுக்கு கீழே வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பார்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கதர் வருஷம் பதில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். கிளிக் பண்ணுங்கள், டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணியிருப்பாரு அவ்வளோத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ட்ராக் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, நம்ம உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரைஸில் பாக்ஸ் போடுற அம்புக்குறி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டை சப்ளை பண்ணு அந்த ஃபார்மேட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் பேச வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் எடுத்து வச்சு தெருக்கி விடலாம். ஓகே நண்பா நண்பி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் நண்பா நண்பி. ஓகே.